ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதே இங்கு மிக முக்கியமாகும். இந்த நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கை முழுவதும் நடைபெறவிருக்கின்றது. தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள், அதாவது தேர்தலில் போட்டியிடப் போகின்ற வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை இம்மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரை தேர்தல் ஆணைக்குழுவில் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு முந்தைய தினம், அதாவது 14ஆம் தேதி பகல் 12 மணி வரை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த வேண்டும். ஒருவர் அரசியல் கட்சி சார்பாக போட்டியிடுவதென்றால் 50,000 ரூபாய் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். சுயாதீனமாக அரசியல் கட்சி என்று சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டால் 75,000 ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். கட்டுப்பணம் செலுத்தப்பட்ட பின்னர் இம்மாதம் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும். 9 மணியிலிருந்து 11 மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதன் பின்னர் 11 மணியிலிருந்து 11:30 மணி வரை தாக்கல் செய்த வேட்பாளர்கள் தொடர்பாக ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கான காலம் வழங்கப்படும். அதன் பின்னர் தேர்தலுக்கான பிரச்சார செயற்பாடுகள் ஆரம்பமாகும். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி காலையிலிருந்து மாலை வரை தேர்தல் வாக்கெடுப்பு நாடளாவிய ரீதியில் நடைபெறும். இதற்கான சகல ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணைக்குழு தற்போது மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் வாக்களிப்பு தொடர்பாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. இம்முறை தேர்தலில் 1,71,40,280 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இறுதியாக ஜனாதிபதி தேர்தல் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற்றது. அதில் கிட்டத்தட்ட 1,61,00,000 அந்த அளவிலான வாக்காளர்கள் வாக்களித்தனர். இம்முறை கிட்டத்தட்ட இந்த 5 வருட காலத்தில் 1,00,000 வாக்காளர்கள் அதிகரித்திருக்கின்றனர். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக இந்த தேர்தலில் காணப்படுகிறது. தேர்தலில் வாக்களிப்பதற்கு வாக்காளர்களுக்கு தேசிய அடையாள அட்டை மிகவும் கட்டாயமானதாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டையின்றி நீங்கள் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்றால் உங்களால் வாக்களிக்க முடியாது. எனவே தேர்தல் திணைக்களத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அடையாள அட்டைகளை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். அவை என்னவென்று நாம் இங்கே பார்த்து விடலாம். முக்கியமாக தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும். அதே போன்று செல்லுபடியான கடவுச்சீட்டு, வெளிநாட்டு கடவுச்சீட்டை நீங்கள் அடையாள அட்டையாக பயன்படுத்தலாம். அதே போன்று செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரத்தையும் வாக்களிப்பில் நீங்கள் பயன்படுத்தலாம். அது மட்டுமன்றி முதியோர்களுக்காக சமூக சேவை திணைக்களத்தினால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும். அத்துடன் நாட்பதிவு திணைக்களத்தினால் மத தலைவர்களுக்காக வழங்கப்படுகின்ற அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும். இவை எதுவுமே இல்லாபடி நீங்கள் உடனடியாக கிராம சேவகர் அலுவலகத்தை நாடி தற்காலிக வாக்களிப்புக்கான அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு புகைப்படத்துடன் நீங்கள் கிராம சேவகரை நாடினால் அவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார். அதனை குறுகிய காலத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமன்றி வாக்காளர் அட்டைகள் உங்கள் வீடுகளை வந்து சேரும். அது நீங்கள் வாக்களிக்க இருக்கின்ற அந்த இடம் தொடர்பான தகவல்களுடன் உங்களை அந்த உங்கள் வாக்களி உறுதிப்படுத்துவதற்கான ஆவணமாக இருக்கும். நீங்கள் வாக்களிக்க செல்லும் போது அதனையும் எடுத்து செல்வது உங்களுக்கு வாக்களிப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். வாக்களிப்பது எவ்வாறு என்பதும் இங்கு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என்பது இங்கு முக்கியமாகும். ஜனாதிபதி தேர்தலில் அந்த வாக்களிக்கின்ற அந்த அட்டையில் வேட்பாளர்களின் பெயர்கள் வரிசை கிரமத்தில் இருக்கும். பெயர்களுக்கு அருகில் அந்த வேட்பாளர்களின் சின்னங்கள் காணப்படும். சின்னத்துக்கு அருகில் பெட்டிகள் இருக்கும். நீங்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக அந்த பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் விருப்பு வாக்குகளையும் அளிக்க முடியும். அதாவது நான் இதனை முழுமையாக விவரமாக கூறிவிடுகின்றேன். நீங்கள் ஒருவருக்கு மட்டும் வாக்களிக்க விரும்பினால் அதில் 1 என்று அந்த வேட்பாளருக்கு முன்பதாக உள்ள பெட்டியில் 1 என்று வாக்களிக்கலாம். அல்லது புள்ளடியை இடலாம். தேர்தல் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் 1 என்ற இலக்கத்தை இட்டால் போதும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் தேர்தலில் புள்ளடியிட்டு வாக்களிப்பது ஒரு மரபாக இருக்கின்றது. எனவே புள்ளடியை இட்டும் நீங்கள் வாக்களிக்கலாம். அப்படி வாக்களித்தாலும் செல்லுபடியாகும். நீங்கள் விருப்பு வாக்கை அளிக்க வேண்டுமென்றால் முதலாவது நீங்கள் விரும்புகின்றவருக்கு அவருடைய பெயருக்கு நேரே உள்ள பெட்டியில் 1 என்று வாக்களிக்கலாம். இரண்டாவது நீங்கள் விரும்புகின்றவருக்கு அவருடைய பட்டியின் நேரே 2 என்று வாக்களிக்கலாம். மூன்றாவது நீங்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளர் அந்த பட்டியலில் இருந்தால் அவருக்கு 3 என்று வாக்களிக்கலாம். இல்லாவிடின் உங்களுக்கு தேவையானால் ஒருவருக்கு மட்டும் 1 என்று வாக்களித்துவிட்டு நீங்கள் செல்லலாம். இல்லாவிடின் 1 என்று ஒருவருக்கு வாக்களித்துவிட்டு நீங்கள் இரண்டாவது ஒருவரை விரும்பினால் 2 என்று வாக்களித்துவிட்டு நீங்கள் வந்துவிடலாம். அது உங்களை விருப்பத்தை பொறுத்தது. 1 மட்டுமிட்டு ஒருவருக்கு வாக்களிக்கலாம், அல்லது 1 என்று ஒருவருக்கும் 2 என்று மற்றொருவருக்கும் வாக்களிக்கலாம், அல்லது 1 என்று முதலாவது நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கும் 2 என்று இரண்டாவது நீங்கள் விரும்புகின்றவர்களுக்கும் இலக்கத்தை இட்டு வாக்களிக்கலாம், மூன்றாவது நீங்கள் விரும்புகின்றவருக்கு 3வது என்றும் வாக்களிக்கலாம். இவ்வாறு உங்களுக்கு விருப்பமான வகையில் நீங்கள் வாக்களிக்கலாம். ஒருவருக்கு வாக்களிக்கலாம், அல்லது
இருவருக்கு உங்கள் விருப்பத்தேர்வை கொடுக்கலாம் அல்லது மூவருக்கு உங்கள் விருப்பத்தேர்வை கொடுக்கலாம். ஆனால் இங்கே மிக முக்கியமானது என்னவென்றால், நீங்கள் ஒருவருக்கு மேற்பட்டவர்களுக்கு விருப்பு வாக்குகளை அளித்து வாக்களிக்க வேண்டும் என்றால் இலக்கத்தை தான் பயன்படுத்த வேண்டும். 1, 2, 3 என்று வாக்களிக்க வேண்டும். ஒருவருக்கு புள்ளடியை வழங்கிவிட்டு மற்றவருக்கு 2, 3 என்று நீங்கள் வாக்களித்தால் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். புள்ளடியிட்டால் அது ஒருவருக்கு தான் நீங்கள் வாக்களிக்கலாம். அந்த புள்ளடியை இட்டுவிட்டு நீங்கள் வந்துவிடலாம். இதுதான் வாக்களிக்கும் முறை. இதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாக்குகளை எண்ணி ஜனாதிபதியை அறிவிக்கின்ற செயற்பாடு நடைபெறும். அதாவது ஒரு தேர்தலில் அளிக்கப்படுகின்ற வாக்குகளில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் தவிர்த்து செல்லுபடியான வாக்குகளில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் 50% வாக்குகளை பெற வேண்டும். 50% + 1 வாக்குகளை பெற வேண்டும். 50% வாக்குகளை பெறாவிடின் ஜனாதிபதியை தெரிவு செய்வது அடுத்த தெரிவுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதாவது முதல் கட்டமாக வாக்குகளை எல்லா வாக்களிப்பு வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்குகளை எண்ணுவார்கள். அதில் ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளை பெற்றிருந்தால், அதாவது அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளிலிருந்து 50% ஒரு வேட்பாளர் பெற்றிருந்தால் அவரே ஜனாதிபதியாக தேர்தல் திணைக்களம் பிரகடனப்படுத்தும். ஒருவேளை எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற்றிருக்காவிடின் என்ன நடக்கும் என்பதே இங்கு கேள்வியாக இருக்கின்றது. உதாரணமாக ABCDE ஆகிய வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். வாக்கு எண்ணும் பணிகள் முடிந்துவிட்டன. எந்த ஒரு வேட்பாளரும் 50% வாக்குகளை பெற்றுக்கொள்ளவில்லை. உதாரணமாக பி என்பவர் 30% வாக்குகளையும், ஏ என்பவர் 29% வாக்குகளையும், சி என்பவர் 15% வாக்குகளையும், டி என்பவர் 10% வாக்குகளையும், இ என்பவர் 5% வாக்குகளையும் பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் ஒரு எடுகோள் வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் இங்கே யாருக்கும் இப்போது 50% வாக்குகள் கிடைக்கவில்லை. எனவே இப்போது தேர்தல் ஆணைக்குழு என்ன செய்யும், 2வது வாக்கு எண்ணும் முறைக்கு செல்லும். அதாவது ஆங்கிலத்தில் செகண்ட் கவுண்டிங் என்று கூறுவார்கள். அந்த செயற்பாடு எப்படி நடைபெறும் என்பது இங்கே மிக முக்கியமானது. அதாவது யாரும் 50% வாக்குகளை பெற்றிருக்காவிடேன், உடனடியாக 1வது அடிக்கூடிய வாக்குகள் 2வது அடிக்கூடிய வாக்குகளை பெற்றவர்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஏனவர்களை போட்டியிலிருந்து விலக்கி விடுவார்கள். இப்போது போட்டியில் இருப்பது 1வது அடிக்கூடிய வாக்குகளை பெற்றவர், 2வது அடிக்கூடிய வாக்குகளை பெற்றவர் இருப்பார்கள். ஏனவர்கள் நிராகரிக்கப்பட்டு விடுவார்கள். அதாவது அவர்கள் போட்டியிலிருந்து விலக்கப்படுவார்கள். அடுத்ததாக அந்த 3வது அடிக்கூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளரின் வாக்களிப்பு அட்டை வாக்களிப்பு அட்டைகளை எடுத்து பார்ப்பார்கள். அதில் யாராவது இந்த 1வது மற்றும் 2வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்குகளை அளித்துள்ளனரா என்று பார்ப்பார்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், 3வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளரின் வாக்களிப்பு அந்த அட்டைகளை எடுத்து அவற்றில் யாராவது இந்த 1வது மற்றும் 2வது அதிகூடிய வாக்குகளை பெற்றவர்களுக்கு விருப்பு வாக்குகளை அளித்துள்ளார்கள் என்று பார்ப்பார்கள். அப்படி இருந்தால் அந்த வாக்குகளை இவர்களுக்கு கொடுப்பார்கள். அதே போன்று 4வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களின் வாக்களிப்பு அட்டைகளை எடுத்து அதில் யாராவது இந்த 1வது மற்றும் 2வது கூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்குகளை அளித்துள்ளனரா என்று பார்த்து அதை அதில் சேர்த்து விடுவார்கள். அதே போன்று 5வது அதிகூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளரின் வாக்களிப்பு அட்டைகளையும் எடுத்து அதே போன்று பரிசீலித்து பார்ப்பார்கள். அதில் இந்த 1வது மற்றும் 2வது உதாரணமாக பி மற்றும் ஏ ஆகிய வேட்பாளர்களுக்கு விருப்பு வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளனவா என்று பார்ப்பார்கள். அந்த வாக்குகளை எடுத்து இங்கே சேர்த்து விடுவார்கள். அதன் பின்னர் இந்த 1வது மற்றும் 2வது கூடிய வாக்குகளை பெற்ற வேட்பாளர்களின் ஏற்கனவே பெற்ற வாக்குகள், 1வதை பெற்ற வாக்குகள் மற்றும் இங்கே கிடைத்த விருப்பு வாக்குகளை சேர்த்து எண்ணுவார்கள். எண்ணி அதனை செல்லுபடியான வாக்குகளாக பிரகடனப்படுத்துவார்கள். அந்த செல்லுபடியான வாக்குகளில் இந்த ஏ மற்றும் பி ஆகிய 2 பேரில் யார் கூடிய வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார். ஒருவேளை இந்த 2வது வாக்கு எண்ணும் போது இந்த 3வது, 4வது, 5வது வேட்பாளர்களின் வாக்களிப்பு அட்டைகளில் யாருமே இவர்களுக்கு விருப்பு வாக்குகளை அளிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்ற கேள்வி எழும். அப்போது 1வது அதிகூடிய வாக்குகளை பெற்றவர், 2வது அதிகூடிய வாக்குகளை பெற்றவர்களின் வாக்குகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டு அந்த எண்ணிக்கை மொத்த செல்லுபடியான வாக்குகளாக கருதப்பட்டு அதில் கூடிய வாக்குகளை பெற்றவர். அதை பார்க்கும்போது இருவரில் ஒருவர் கட்டாயம் 50% பெற்றிருக்கத்தான் வேண்டும். அவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவார். 4வது ஒரு தெரிவும் இருக்கிறது. அதாவது இந்த இவர்கள் இருவரும் எல்லா கணக்கெடுப்பிலும் சமமான வாக்குகளை பெற்றிருந்தார். 3வது முறையாக அந்த ஏற்பாடை செய்யும் போதும் சமமான வாக்குகளை தான் பெற்றிருக்கின்றார்கள் என்றால், அதாவது ட்ரோ என்ற மட்டத்தில் இருந்தால் திருவிழச்சூட்டு அந்த முறை பயன்படுத்தப்பட்டு ஜனாதிபதி
தெரிவு செய்யப்படுவார். இதுதான் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் காணப்படுகின்ற ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான முறையாக காணப்படுகிறது. நான் முடியுமானவரை என்னால் உங்களுக்கு எப்படி இதை தெளிவுபடுத்த முடியும் அப்படி தெளிவுபடுத்தியிருக்கின்றேன். ஜனாதிபதி தேர்தலில் மக்களுக்கு இந்த விருப்பு வாக்குகளை அளிப்பதில் ஒரு மரபு பழக்கம் இல்லாத தன்மை காணப்படுகிறது. ஆனால் நாம் அண்மையில் தேர்தல் ஆணையாளர் நாயகத்தை நேர்காணல் செய்த போது அவர் கூறினார், இதற்கு முன்னர் தேர்தல்களில் மக்கள் விருப்பு வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் என்று. எனவே தேர்தலில் யாரும் 50% வாக்குகளை பெறாவிடின் அதற்கான ஏற்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த ஏற்பாடுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். அதில் யாரும் எந்த விதமான சிக்கலையும் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. இதுதான் நிலைமை. தேர்தல் நடக்கப் போகிறது செப்டம்பர் 21ஆம் தேதி. வேட்பாளர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றனர், அரசியல் கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன, வாக்காளர்களாகிய நீங்களும் வாக்களிக்க தயாராக வேண்டும். இப்படி தேர்தல் நடைபெறும் அதற்கான ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற அடையாள அட்டைகள், வாக்களிக்கும் முறை மற்றும் வாக்கு வேண்டும் முறை, ஜனாதிபதி தெரிவு செய்யப்படும் முறை என்பன குறித்து நாம் விளக்கம் அளிக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக உங்களை மேலும் தெளிவுபடுத்துவோம். மேலும் பல்வேறு விடயங்களை மக்களுக்கு இலகுவாக விளங்கும் வகையில் நாங்கள் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். இந்த விடயத்தில் நாங்கள் இப்போதையும் நாங்கள் கூறிய விடயங்கள் உங்களுக்கு ஒரு இந்த விடயம் தொடர்பாக இந்த சிக்கல் தொடர்பாக ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.